இப்ப பார்க்கக்கூடிய மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரு ஊமத்தை. இதுல ரெண்டு வகையான ஊமத்தை இருக்குங்க. வெள்ளப்பூ பூக்கிற ஊமத்தையும் இருக்கு. இந்த கரு ஊமத்தைக்கு மருத்துவ குணம் மிக அதிகமாக உண்டு. இதை வந்து கீழ்வாதம் வந்துச்சுன்னா பாதத்தில் வீக்கம் வந்துடும், விரலுங்கெல்லாம் வீங்கி போயிடும், நீர் கட்டிக்கும். இதுக்கெல்லாம் வழக்கெண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு இந்த இலையை பறித்து வழக்கெண்ணெய் ஊற்றி அது மேலே நல்லா உஷ்ணமாக வதக்கி ஒத்தடம் வச்சிங்கன்னா இதமாக இருக்கும். காட்டன் துணியில் தான் இது வந்து ஒத்தடம் வைக்கணுங்க. மூட்டை கட்டி, சின்னதாக மூட்டை கட்டி ஒத்தடம் வச்சிங்கன்னா மூட்டு வீக்கங்கள், கனவுகள்லாம் வலி இருக்கிறது, நரம்பு வலிங்க, இதெல்லாம் மிக எளிதில் சரி செய்யும். அப்படி கரு ஊமத்தை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வெண்மூமத்தையும் இதே மாதிரி வலிங்கெல்லாம் எடுக்குங்க. வெண்மூமத்தையும் நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வண்டு கடிங்க கட்சிட்டுன்னா கெண்டு கெண்டாக வீங்கிடும். இது வந்து இந்த இலையை அரைச்சி ஒரே ஒரு விரலி மஞ்சள், இதுவும் கூட ஒரு 5 கிராம் விரலி மஞ்சள் பவுடர் நெய்ஸ் அரைச்சி மெழுகு மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சி அந்த இடத்துல வண்டு எங்கே கடிக்குதோ, விஷ வண்டுங்க, அங்கே போட்டிங்கன்னா 10 மாதிரி லேசாக தடவி விட்டால் போதும், அந்த நமைச்சல் வீக்கம் கல் மாதிரி ஆகிடும், அதெல்லாம் வந்து கரைச்சி எட்டுறோம் ஒரே நைட்டுக்குள்ளே. மேலும் இது போன்ற பயனுள்ள மருத்துவ குறிப்புகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆலில் செட் செய்யவும்.